வெல்கம் பேக். இது சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் டாக் டைம். நான் உங்கள் வச்சன் பேசிகிட்ருக்கேன். பவர்ட் பை டைமண்ட் டிஜிட்டல் செட் ஆஃப் பாக்ஸ். இப்போப்பா செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். மழையே பேயலப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணமும் நம்ம தான். அப்படி காடுகள்லாம் அழிச்சிட்டோம், மரங்களே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இது எல்லாத்துக்கும். ஆனால் இன்றைக்கி இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலக காடுகள் தினம், ஃபாரஸ்ட்ரி டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது நம்மளால் முடிஞ்ச மரங்கள் எல்லாம் வளர்த்தாவது கொஞ்சமாவது மழையெல்லாம் வரதுக்கான வழியெல்லாம் பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். நம்ம பேசணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 944-222-0253 தான் எனக்கு டாக் டைம் பேசுறதுக்காக கால் பண்ண வேண்டிய நம்பர். கால் பண்ணிட்டு டிவி வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு டிவிலேருந்து தள்ளி நின்று எங்கேயாவது நெட்ஒர்க் செம்மையாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஸோ வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட்ரி டே, காடுகள் தினம் அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி போயட்ரி, அதாவது கவிதைகள் தினம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ கவிதைகள் உங்களுக்கு நீங்கள் படித்தது பிடிச்ச கவிதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச கவிதையை கால் பண்ணி அந்த கவிதை என்ன, இல்லை நீங்களே எழுதியிருப்பீங்க செம்மையாக அதாவது கவிதை, அந்த கவிதை என்ன அப்படிங்கிறது கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசில் படித்த கவிதை கூட சொல்லலாம். நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படித்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம படித்த கவிதை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பாவை தான் இருக்கும். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம். அதுவும் ஒரு பாரதியார் கவிதை தான். ஆனால் அப்போ வந்து நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தங்கள்லாம் வந்து அவ்வளோ புரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கவிதையிலையும் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ படித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. ஒரு காலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ 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 வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். களியமூர்த்தி, கரெக்டா? ஹாய் 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 சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து தெளிவான இடத்துல நின்று பேசுனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்களோ? ஆ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இப்போ தெளிவாக கேட்குது. என்ன பண்ணுறீங்க களியமூர்த்தி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா? வேலையெல்லாம் செம்மையாக போகுதா? செம்மையாக போதா? இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சார் சூப்பர். வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? ஷோ பார்த்துட்ருக்கீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பாடுலாம் முடிஞ்சுதா? சார் சாப்பாடு வந்து 9:30 தான் சார் சாப்பாடு. 9:30 தான் சாப்பாடா? அப்படியே ஸ்கெட்யூல் போட்டு வாழ்றீங்க போலயே. சரி ஓகே. நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீட்டை சுற்றி நிறையா மரம் அப்படின்லாம் இருக்கா? இருக்குது சார், மரம்லாம் இருக்குது சார். செம்மையா. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒரு வீடை சுற்றி அப்படியே மரம்லாம் வச்சு கட்டுற, இப்போ இருக்கிற சிட்டிலலாம் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி ஒரு மரம் ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஆமாம் சார். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்து மரம் இருக்க நல்லா ஃபுல்லாக ஏசி காற்று மாதிரி அடிக்கும் சார். ஆ நீங்கள் தான் இயற்கை காற்று கூட இதில் ஏசியில் வராது, இயற்கை காற்று வரும். அந்தளவு பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தான் இப்போ சொல்லணும். உங்கள் வாழ்க்கை வந்து மரத்தெல்லாம் சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை பார்த்து பொறாமப்பட்டாவது நாங்களும் இங்கே மரம் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். செம்மையாக இருக்குது சார். எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தோம்னா நாங்களே மரம் ஒரு 30 மரம் வச்சுருக்கோம், தென்னை மரமே. அதில் எல்லாம் இயற்கை காற்று, பின்பக்க மரம், இந்த சைடு மரம், எல்லா மரமும் பார்த்தோன்னா நம்ம இதில் அந்த புகையில் பூந்து வந்த மாரி இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்களா? கேரளாலாம் போன பார்த்தது இல்லை, அதே மாதிரி மாடலாம் இருக்கும். சூப்பர் சார். அவ்வளோ குளிங்க, செம்மையான விஷயம் சார். சம்மர் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எப்பயுமே செம்ம கூலிங்காக இருக்கும். சம்மர் பற்றிலாம் கவலைப்படலாம். செம்ம சூப்பராக பேசினார் இந்த காலர் களியமூர்த்தி தான் வந்து செம்மையாக பேசினார். அவர் வீட்டை சுற்றி அவ்வளோ மரம் இருக்கான். ஸோ எப்படி யோசிச்சு பாருங்களேன், அப்படியே வீட்டை சுற்றி ஃபுல்லாக மரம் இருந்து எப்பயுமே காற்று, ஏசி பிரச்சனையே இல்லைனா. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லும் மிச்சம், அதே நேரத்தில் செம்மையாக குழு குழு குழுன்னு காற்றுலேயும் இருக்கலாம். ஸோ இதுதான் மரம் வீட்டை சுற்றி இருக்கிறது. நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 மரத்தை வீட்டை சுற்றி வச்சு அந்த மரத்தை வளர்த்தோனாலே வந்து செம்மையான விஷயமாக தான் இருக்கும். நம்ம அதுக்காக போய் காடெல்லாம் வந்து நட முடியாது. ஒரு ஒரு மரத்தை வந்து வீட்டை சுற்றி வச்சு அதை கொஞ்சம் பராமரித்து நல்லா வளர்த்து அதை வெட்டாமல், இல்லை வீடு ஒரு வேலை பார்க்குறதுக்காக ஒரு மரத்தை வெட்டாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலே வந்து செம்மையாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உலக காடுகள் தினம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கால் பண்ணி உங்கள் வீடை சுற்றி எப்படி மரம் இருக்குது, மரம்லாம் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 944-222-0253. மேலே கீழே எல்லாம் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்குன்னு தெரியும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கால் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து இது ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்ரி டே எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் போயட்ரி டே பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து பாரதியார் கவிதைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. ஆமாம், நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசில் முத முதல்ல படித்த பாரதியார் கவிதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஓடி விளையாடு பாப்பாவை தான் இருக்கும். அது ஒரு செம்மையான கவிதை அப்படின்னே சொல்லலாம். அதில் எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் பாரதியார் எழுதியிருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி யாரோட கவிதை ரொம்ப பிடிக்குங்கிறது நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஒரு காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். திவ்யா, எப்படி இருக்கீங்க திவ்யா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கேன் அப்படின்னு.
இன்னைக்கு சேனல் பார்க்க முடியல, எங்க வீட்டுல டவர் கட்டு. டவர் கட்டா? நீங்க என்ன டைமண்ட் டிஜிட்டல் செட் டாப் பாக்ஸ் யூஸ் பண்றீங்களா இல்லையா? அது வீட்ல இருக்க எல்லா லைட்டும் எரியுமா? போட்டா? ஓ, பவர் கட்டா? ஆமா. தெளிவா சொல்லணும்ல நீங்க அது பவர் கட் அப்படிங்கறத. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்கிறேன் நினைக்கலாம். உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீட சுத்தி நிறைய மரம் எல்லாம் இருக்கா? உலக கவிதைகள் தினம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நான் எங்க போய் என்ன பண்றது? என்ன யாராவது காப்பாத்துங்க, என்னால முடியல. சரி சரி, அது வந்து ரொம்ப சின்ன கவிதையா இருக்கு, ஏதாவது பெரிய கவிதையா சொல்லுங்க. என் பேரு பத்து தடவை அப்படின்னு சொல்லாதீங்க. திவ்ய பாரதி பெரிய பேர் தான். இதை விட பெரிய கவிதை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. திவ்ய பாரதி எல்லாம் சின்ன பேர் தான், அது ஒண்ணும் பெரிய பேர்லாம் கிடையாது. சரி, இல்ல நீங்க வேணா இங்கிலீஷ்ல எழுதி பாருங்களேன் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். தமிழ்ல எழுதினாலும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த குட்டி பாப்பாவா இருக்கும் போது ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு ஒரு கவிதை எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல? அது பாட்டு தானே? எங்களுக்கு எங்க டீச்சர் எல்லாம் பாட்டுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. போயமுக்கும் கவிதை, இங்கிலீஷ்ல போயம், தமிழ்ல கவிதை, அவ்வளவுதான். அதனால இப்ப அந்த கவிதை, அந்த போயம், வைரமுத்து எழுதுறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதுவும் கவிதை தான். அப்படியா? அப்ப அதுல ஏன் பாட்டா வர மாட்டேங்குது? ஓடி விளையாடு பாப்பா, கவிதையோ ஏதோ ஒண்ணு அதை நீங்க பாடுங்க, நான் வந்து அதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். பாடுங்க. அதனால சும்மா பாடுங்க. நீங்க பாடுறது யாருக்கும் கேட்காது, எல்லாம் காதல் மூட்டு உட்காந்துருக்காங்க, அதனால கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும்தான் கேட்கும், பரவாயில்ல, நீங்க பாடுங்க. உங்களுக்கு காதுல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், டாக்டர் போய்க்கிறேன், ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நல்ல மனசா? ஆமா, உங்க பாட்டு கேட்கறதுக்காக தான்.
எனக்கு வந்து நயன்தாரா தான் பிடிச்ச ஹீரோயின். நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். போய் கேட்டு வாங்க, இடம் இருக்கா போதுமா? போதும் போதும், எங்க கேட்டு கேட்டு வந்துருங்க, கேட்டு வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க. அத்தா நெஞ்சில இடம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு வந்துருங்க, எங்க தொலைச்சங்கறதையும் தேடிட்டு வந்துருங்க. அப்படியே தேடிட்டு வந்துட்டு நாளைக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு நீங்க இருப்பீங்களா? நாளைக்கு நான் வரமாட்டேன். நீங்க ரெகுலரா ஷோ பாக்குறது கிடையாதா? யார் யார் என்னைக்கு வருவாங்கங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நிறைய டைம் நம்ம கரண்ட் போயிடுமா, அதனாலே எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. இல்ல, நீங்க வந்து எங்கிட்ட தான் பேசணும் அப்படினா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அவ்வளவு ஈஸியாலாம் பேசிர முடியாது எங்கிட்ட. நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவு இதுவா நீங்க? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு. ஸோ செம்மையாக பேசினாங்க ஒரு காலர். அவங்க என்னை முக்க பண்ணாங்களா, நான் அவங்கள முக்க பண்ணலான்னு தெரில, எவ்வளோ நடந்துச்சு. இருந்தாலும் ஒரு பாட்டு பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேர்கிட்ட பேசலாம்.